வறுமையையும் பஞ்சத்தையும் போக்க ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பொருளாதார நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியரான அமர்த்யா சென் பிறந்த தினம் இன்று. 1933 ஆண்டு மேற்கு வங்க மாநிலம் சாந்தி நிகேதனில் பிறந்தார் அமர்த்யா சென். அவருக்கு பெயர் வைத்தது ரவீந்திரநாத் தாகூர். கொல்கத்தாவில் பொருளாதாரத்தில் பிஏவும் கேம்பிரிட்ஜில் தூய பொருளாதாரத்தில் மற்றொரு பிஏவும் முடித்தார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பொருளாதார துறையில் பேராசிரியராக பணியாற்றிய அமர்த்யா சென் எழுதிய பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்றளவும் பல நாடுகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக வறுமை மற்றும் பஞ்சம் குறித்த இவரின் பாவர்டி அண்ட் ஃபேமின்ஸ் கட்டுரைக்கு சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. வங்க பிரிவினையால் மக்கள் பசியாலும் பட்டினியாலும் மடிந்ததை இவர் தனது சிறுவயதில் கண்கூடாக பார்க்க நேரிட்டது. இதனால் வெறும் விருது மற்றும் புகழுக்காக இயங்காமல் உலகில் யாரும் வறுமையால் வாடாத நிலை உருவாவதற்கான பொருளாதார ஆராய்ச்சிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பொருளாதார வளர்ச்சி பகுதியில் அவர் ஈக்வாலிட்டி ஆஃப் வாட் என்ற ஆய்வுக் கட்டுரையின் மூலம் செயல்திறனின் கோட்பாட்டை அறிமுகம் செய்தார். இது உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது. இவருடைய ஆராய்ச்சி மற்றும் சேவைக்காக இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இவர் பெற்ற விருதுகள் ஏராளம். 1954 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஆடம் ஸ்மித் பரிசை வழங்கியது. இந்திரா காந்தி தங்கப்பதக்கம் விருது, எடின்பர்க் பதக்கம், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு, இந்திய அரசின் உயரிய விருதான பாரத் ரத்னா என ஏராளமான விருதுகள் இவரை தேடி வந்தன. பொருளாதாரத்துடன் தத்துவத்தை இணைத்த முதல் மாமேதையும் இவரே. மக்களின் வளர்ச்சியை அரசின் எந்த ஒரு திட்டமும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை கோட்பாடாக கொண்ட அமர்த்யா சென்னின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும்.